குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த இந்த சந்திப்பின் போது சந்திரயான் 3 திட்டம் வெற்றி பெற்றதற்கு பிரதமருக்கு குடியரசுத் தலைவர் பாராட்டு தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு இந்த ஆண்டு நல்லாசிரியர் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்ட 75 ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரும் 5 தேதி ஆசிரியர் தினத்தன்று விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். இந்த ஆண்டில் உயர்கல்வித்துறையைச் சேர்ந்த ஆசிரியர்களுக்கும் விருது வழங்கப்படுகிறது. இந்த 75 பேருக்கும் வரும் செவ்வாய்க்கிழமை குடியரசுத் தலைவர் விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறார். விருதாளர் ஒவ்வொருவருக்கும் சான்றிதழ் பட்டயமும் 50,000 ரூபாய் ரொக்கப்பரிசும் வெள்ளிப்பதக்கமும் வழங்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி 2 பயணமாக வரும் 6 தேதி இந்தோனேஷியாவுக்கு செல்கிறார். ஆசியான், இந்தியா மற்றும் 18th கிழக்காசிய உச்சி மாநாடு நடைபெறுவதை ஒட்டி பிரதமர் அங்கு செல்கிறார். ஜகர்த்தாவில் இந்த மாநாட்டில் இந்தியா ஆசியான் உறவு மற்றும் கடந்த ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை செயல்படுத்தியதன் தொடர் நடைமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. நாட்டில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவே மத்திய அரசு அதிமுக்கியத்துவம் கொடுத்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் ஆனந்தில் அமிர்த பட்டேல் மையத்தை தொடங்கி வைத்த அவர், இந்தியா உலக அரங்கில் சுகாதாரத்துறையில் முன்னணி நாடாக மாறி வருவதாக கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆராய குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழுவில் 8 உறுப்பினர்களின் பெயர்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதன்படி குழுவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, முன்னாள் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட 8 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து இந்த குழு ஆராய்ந்து மத்திய அரசுக்கு பரிந்துரைகளை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டம் தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வரும் 18 முதல் 22 தேதி வரை நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த கூட்டத்தொடர் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. 5 நடைபெறும் சிறப்பு கூட்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த விவாதங்கள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்யும் ஆதித்யா L1 விண்கலம் PSLV-C57 ராக்கெட் மூலம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சத்தீஸ்தவான் ஆய்வு மையத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இது இஸ்ரோ விஞ்ஞானிகளின் மேலும் ஒரு சாதனை பயணமாக அமைந்துள்ளது. சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் நிலவின் தென்துருவத்தில் வெற்றிகரமாக கால்பதித்ததைத் தொடர்ந்து அதிலிருந்து வெளியேறிய பிரக்யான் ரோவர் தனக்கு இடப்பட்ட ஆய்வுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. நிலவில் சூரிய ஒளி தற்போதைக்கு மறைந்துள்ள நிலையில் பிரக்யான் ரோவர் உறக்கத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. வரும் 22 தேதி நிலவின் நிலப்பரப்பில் மீண்டும் சூரிய ஒளி படும்போது அதனை விழிக்கச் செய்யும் முயற்சிகள் வெற்றிகரமாக நடைபெறும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே 127 கோடி ரூபாய் மதிப்பில் அமையவுள்ள தேசிய கடல்பாசி பூங்காவிற்கு மத்திய அமைச்சர்கள் பர்ஷோத்தம் ரூபாலா மற்றும் எல் முருகன் ஆகியோர் அடிக்கல் நாட்டினர். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா, இந்த பூங்கா ராமேஸ்வரம் உள்ளிட்ட 6 கடலோர மாவட்ட மீனவர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன், முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தின் கீழ் அதிக அளவு பயன்பெற்ற மாநிலங்களில் தமிழகம் 2 இடத்தில் இருப்பதாக கூறினார். மருத்துவ கல்வியை குறைந்த கட்டணத்தில் எளிதில் அணுகக்கூடிய வகையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட அவர், தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்வியை வழங்க வேண்டும் என்று பிரதமர் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டினார். அமைச்சர் ஜிதேந்திர சிங் சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இளைஞர்கள் வேலை தேடுவதை விட வேலை கொடுப்பவர்களாக மாற வேண்டும் என்று தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் குண்டூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் 3rd பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், பட்டங்களை பெற்ற அனைவரும் உயர்ந்த லட்சியங்களுடன் தங்களது வாழ்க்கை பயணத்தை தொடங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.
தற்போது நாடு முழுவதும் ஸ்டார்ட் அப் புரட்சி ஏற்பட்டுள்ளதாக கூறிய தமிழிசை சவுந்தரராஜன் இதை மாணவ மாணவியர் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் காலத்தின் கட்டாயம் என்று ஜார்க்கண்ட் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் வேலப்பம்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஜனநாயகம் தழைத்தோங்க வேண்டும் என்றால் ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வேண்டும் என்றார். இந்தியில் பெயர் மாற்றம் செய்யப்படும் இந்திய தண்டனை சட்டத்திற்கு எவ்வளவு வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்களோ அந்த அளவிற்கு வழக்கறிஞர்களின் ஆதரவும் உள்ளது என்றும் சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். மயிலாடுதுறை மாவட்டம் நல்லூர் கிராமத்தில் விஷவண்டுகள் தாக்கி உயிரிழந்த வீரமணியின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், விஷவண்டுகள் தாக்கி காயமடைந்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வீரமணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த செய்தி கேட்டு தாம் மிகுந்த வருத்தம் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற உன்னதமான திட்டத்தை தமிழக மக்கள் வரவேற்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே நேரத்தில் அனைத்து தேர்தலும் நடத்த வேண்டும் என்றும், தேர்தல்கள் மாறி மாறி வருவதால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றும், கொள்கை ரீதியாக முடிவுகள் எடுக்க முடியவில்லை என்றும் கூறினார். சாவோலா சூறாவளி காரணமாக ஹாங்காங்கில் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் விமான பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாக நேர்ந்தது. சீனாவின் ஆளுகைக்கு உட்பட்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஹாங்காங் சீனாவின் தெற்கு மாகாணமான குவாங்டாங் ஆகியவற்றின் முக்கிய பகுதிகளில் சாவோலா சூறாவளி தாக்கும் அச்சம் காரணமாக 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சூறாவளி கரையை கடக்கும்போது மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் மின்சார கட்டணம் உயர்வு, பணவீக்கம் அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் கண்டித்து போராட்டங்கள் வெடித்துள்ளன. குறிப்பாக ஷங்லா மாகாணத்தில் 1000க்கணக்கான மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். சீனாவின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் என சர்வதேச நிதி நிறுவனங்கள் கணித்துள்ளதால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக சீனா இருந்து வரும் நிலையில் தற்போது அந்நாட்டின் பொருளாதாரம் 20% அளவுக்கு சரிந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா பேரிடர் உள்ளிட்ட காரணங்களே இதற்கு முக்கியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான ஆசிய கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கனமழை காரணமாக கைவிடப்பட்டது. இலங்கையின் பல்லேகேலே மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட் செய்து 48.5 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 266 ரன் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து 267 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பாகிஸ்தான் அணி களம் இறங்கியது. ஆனால் தொடர்ந்து கனமழை பெய்ததால் ஆட்டம் தடைபட்டு பின்னர் கைவிடப்பட்டது. இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கப்பட்டது. ஓமன் நாட்டின் சலாலா நகரில் நடைபெற்ற 5 பேர் பங்கேற்கும் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றுள்ளது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை பெனால்டி ஷூட் அவுட்டில் 6-4 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பட்டத்தை வென்றது. இந்திய அணியின் இந்த அபாரமான வெற்றியை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பாராட்டியுள்ளார். தென்கொரியாவின் யான்சாங்கில் இன்று தொடங்கும் ஆசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டிகளில் இந்தியாவின் சரத்கமல், மணிகா பத்ரா ஆகியோர் விளையாடுகின்றனர். வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டிகளில் வெற்றி பெறுபவர்கள் அடுத்த ஆண்டு பாரிஸ் நகரில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறுவார்கள். தமிழ்நாடு மற்றும் குமரிக்கடல் பகுதியில் மேல்நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.